வெல்கம் டு கத்தார் இன்ஃபோஸ் யூடியூப் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி கத்தாரில் என்னென்ன இம்பார்ட்டண்ட் நியூஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். வெளிநாட்டிலிருந்து கத்தாருக்கு வர்ற பயணிகள் இனி ஹோட்டல் குவாரண்டைனுக்கு உட்படுத்தப்பட வேண்டியதில்லை. COVID-19 டெஸ்ட்டில் பாசிட்டிவ் ரிசல்ட் வர்றவங்க மட்டும் நாட்டில் பின்பற்றப்படுற நடைமுறைகளுக்கு ஏற்ப தனிமைப்படுத்தல் அண்ட் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தணும்னு பொது சுகாதார அமைச்சகம் அதோட ட்ராவல் பாலிசி அப்டேட்டில் அறிவிச்சிருக்காங்க. இந்த ட்ராவல் பாலிசி அப்டேட் வந்து 4 செப்டம்பர் 2022 கத்தார் டைமுக்கு சாயந்தரம் 6 மணிலேருந்து அமலுக்கு வருது. மெயினாக இதில் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இனிமேல் யார் கத்தாருக்கு வந்தாலும் அவங்களுக்கு வந்து குவாரண்டைன் கிடையாது, ஸோ ஹோட்டல் புக்கிங் பண்ண அவசியம் இல்லை. அதே மாதிரி கத்தாருக்கு வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே ரேப்பிட் ஆன்டிஜென் டெஸ்ட்டு சிட்டிசன்ஸ் அண்ட் ரெசிடென்ட்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ அந்த ரேப்பிட் ஆன்டிஜென் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அவங்க வந்து உள்ளே வந்து என்னென்ன ரூல்ஸ் குவாரண்டைனுக்கு ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறணும். விசிட்டர்ஸ் வந்து 48 மணி நேரத்துக்கு முன்னாடி நெகட்டிவ் PCR டெஸ்ட் வச்சுருக்கணும். அப்படி இல்லைன்னா 24 மணி நேரத்துக்கு முன்னாடி ரேப்பிட் ஆன்டிஜென் டெஸ்ட்டு கரெக்டான கிளினிக்கில் எடுத்து அதோட சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும். அதே மாதிரி குறிப்பிட்டு 3 நாளுக்குள்ளேயாவது ப்ரீ என்ட்ரி ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அமீர் திவானில் பிரதமரும் உள்துறை அமைச்சருமான ஷேக் கலித் பின் கலிஃபா பின் அப்துல்லாசிஸ் அல்தானி தலைமையில் புதன்கிழமை நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் குடிமக்கள் அண்ட் குடியிருப்பாளர்கள் மூடிய பொது இடங்களில் முகமூடிகளை பயன்படுத்துகிறதை ரத்து செய்ய முடிவு செஞ்சுருக்காங்க. சுகாதார வசதிகளுக்குள்ள அல்லது பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது மட்டும் முகமூடி அணியணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. அமைச்சரவை அறிவித்த முடிவோட அடிப்படையில் எல்லா மழலையர் பள்ளி, அரசு அண்ட் தனியார் பள்ளிகள்லேயும் இருக்கிற மாணவர்கள், ஆசிரியர்கள் அண்ட் நிர்வாகிகள் இனி வளாகம் அல்லது வகுப்பறைக்குள்ளே முகமூடி அணிய தேவையில்லைன்னு கல்வி அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க. நிலக்கீழ் பணிகளை முடிக்கிறதுக்காக செப்டம்பர் 2 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலை 1 மணியிலிருந்து காலை 9 மணி வரைக்கும் கத்தாரி பின் அல் ஃபுஜா ஸ்ட்ரீட் அண்ட் பின் முகமது ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷனை 1 நாளைக்கு மூடப்போகிறதா அஷ்கில் அறிவிச்சிருக்காங்க. சாலை பயனாளிகள் தங்களோட இலக்குகளை அடைய அல் கலிட் ஸ்ட்ரீட் அண்ட் அல் ஜசீரா ஸ்ட்ரீட்டை யூஸ் பண்ணலான்னு அறிவுறுத்தியிருக்காங்க. தொழிலாளர் அமைச்சகம் அதோட டிஜிட்டல் உருமாற்ற உத்தியோட ஒரு பகுதியாக நடைமுறைகளை விரிவுபடுத்துறதுக்கும் பரிவர்த்தனைகளை முடிக்கிறதுக்கும் புதிய இ சேவைகளை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அல்வக்ரால அரசு சேவை வளாகங்களில் இருக்கிற தொழிலாளர் அமைச்சகத்தோட அலுவலகங்கள் பல்வேறு சேவைகளை வழங்குறாங்க. முக்கிய சேவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிறலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் புதுசாக ஆட்சேர்ப்பு கம்பெனிக்கு செய்யணும்னா அதோட ரெக்வஸ்ட்டுக்கு அப்ரூவல் வந்து நீங்கள் கேட்டுக்கிறலாம். அப்புறம் நீங்கள் இப்போ ஏதாவது வேலையை வந்து மாற்றுறீங்கன்னா அதுக்கு அந்த ரெக்வஸ்ட்டை வந்து ஃபாலோ அப் பண்ணிக்கலாம். அப்புறம் இப்போ எம்ப்ளாயர் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறீங்கன்னா அதுக்கும் என்கொயரி பண்ணிக்கலாம். அப்புறம் கம்பெனிஸ் பற்றி விசாரிச்சுக்கிறலாம். அப்புறம் வந்து உங்களோட சம்பளம் தொடர்பான கேள்விகளையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பெண்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க வேலைக்கு போகிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அதையும் பதிவு பண்ணலாம். ஒர்க் பெர்மிட் பற்றியும் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே அல்வக்ரா ஆஃபீஸில் பண்ணிக்கலாம். ஒர்க்கிங் ஹவர்ஸ் வந்து காலையில் 7:30 மணியிலிருந்து சாயந்தரம் 6 மணி வரைக்கும். நகராட்சி அமைச்சகம் அல்வக்ராவில் இருக்கிற குடும்பம் மற்றும் பொது கடற்கரையை புதுப்பிக்கிறது அண்ட் அழகுபடுத்துகிற நோக்கத்துக்காக 2 மாதங்களுக்கு ஆகஸ்ட் 31 அக்டோபர் 31, 2022 வரைக்கும் மூடப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. நகராட்சி அமைச்சகம் அல்ஃபர்கியா கடற்கரையை மறுசீரமைப்பு அண்ட் அழகுபடுத்துகிற நோக்கத்துக்காக 2 மாதங்களுக்கு மூடியிருக்காங்க. பொதுமக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காக அதோட மேம்பாடு அண்ட் மறுவாழ்வுக்காக கடற்கரை மூடல் ஆகஸ்ட் 31 அக்டோபர் 31 வரைக்கும் அமலில் இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. கத்தாரில் இருக்கிற சாலைகள் மற்றும் பொது இடங்களை அழகுபடுத்துறதுக்கான மேற்பார்வை குழு நகராட்சி அமைச்சகத்தோட ஒத்துழைப்பில் கத்தார் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் இருக்கிற அல்ஃபுர்ஜான் பூங்காக்களில் 85% கட்டுமான பணிகள் நிறைவடைஞ்சிருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 31, 2022 அன்னைக்கு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட அறிக்கையின்படி அங்கீகரிக்கப்படாத கால்நடை மருந்துகள் நேற்று நகராட்சி அமைச்சகத்தில் கால்நடை மருத்துவ உரிமக்குழுவால் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்பில் கால்நடை மருத்துவ உரிமக்குழுவும் கால்நடை நிறுவனங்களோட உரிமையாளர்கள் குழுவோட முடிவுகளுக்கு கட்டுப்படணும், மேலும் கால்நடை மருந்துகளோட பதிவு அண்ட் இறக்குமதி தொடர்பான அங்கீகரிக்கப்பட்ட சட்ட வழிமுறையை பின்பற்றணும்னு அழைப்பு விடுத்திருக்காங்க. நில சுங்கத்துறை உள்துறை அமைச்சக அதிகாரிகளோட ஒருங்கிணைஞ்சு நாட்டுக்குள்ளே ஹாஷிஸ் கடத்துகிற முயற்சியை முறியடிச்சிருக்காங்க. மொத்தம் 5 கிலோகிராம் போதைப்பொருள் ஹாஷிஸ் கைப்பற்றப்பட்டதாக சமூக ஊடக பதிவில் சுங்கத்துறை தெரிவிச்சிருக்காங்க. பகிரப்பட்ட பல புகைப்படங்களில் ஒரு காரோட பின் இருக்கையில் கடத்தல் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டிருக்காங்க.
கோடை மற்றும் குளிர்காலத்துக்கு இடையில் ஒரு இடைநிலை மாதமாக செப்டம்பர் மாதம் செயல்படும் போது இலையுதிர்காலம் கத்தாருக்கு வந்துடும்னு வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க. இந்த பருவத்தில் ஈரப்பதம் அதிகரிப்புலையும் வானிலை படிப்படியாக மிதமாக மாறும்னு குறிப்பிட்டிருக்காங்க. கல்ச்சரல் வில்லேஜ் ஃபவுண்டேஷன் கத்தாரா கத்தாரா ஆர்ட் ஸ்டூடியோவில் கத்தார்ட் மேக்கர்ஸுங்கிற தலைப்பில் ஒரு தொடர் ஒர்க் ஷாப்ஸை நாளைக்கு ஏற்பாடு செய்கிறாங்க. என்னென்ன ஒர்க் ஷாப்ஸ்ன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒர்க் ஷாப் வந்து ஆர்ட் ஆஃப் ஃபில்லோகிராஃபி, த்ரெட் அண்ட் நெயில் யூஸ் பண்ணி ட்ராயிங் பண்ணுறது. ஸோ 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்பு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங், இது வந்து 11 வயசு அண்ட் அதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு. மூணாவது மேனுவல் எம்ப்ராய்டரிங் ஆஃப் ஜெம் ஸ்டோன்ஸு, 8 வயசு அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. நாலாவது பிக் பேப்பர் ஃப்ளவர்ஸ், 13 வயசு அண்ட் அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு. இன்றைக்குரிய வெதர் ரிப்போர்ட்டு: அல்வக்ரலா 35.1°C, மெசேஜில் 38°C, அபுசமரால 38.1°C, துக்கானில் 36.2°C, அல்ருவைஸில் 36°C, தோஹாவில் 40.3°C. இன்றைக்குரிய மணி எக்ஸ்சேஞ்ச் ரேட்: ஒரு கத்தாரி ரியால் இந்தியன் ருபிக்கு 21.843, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 98.954, பாகிஸ்தானி ருபிக்கு 59.925, பங்களாதேஷி தக்காக்கு 26.043, ஃபிலிப்பினி பிசோக்கு 15.516. இது நேற்று ரேட்டை கம்பேர் பண்ணும்போது இந்தியன் ருபிக்கு 0.04% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஸ்ரீலங்கன் ருபிக்கு 0.055% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பாகிஸ்தானி ருபிக்கு 0.053% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பங்களாதேஷி தகாக்கு 0.28% டிக்ரீஸ் ஆயிருக்கு, ஃபிலிப்பினி பிசோக்கு 0.55% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்றைக்குரிய கத்தார் கோல்டு நெட் ரேட்டு: 22 கேரட் ஒரு கிராம் வந்து 201 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க, 24 கேரட் ஒரு கிராம் 212 ரியாலுக்கு விற்பனை பண்ணுறாங்க. இது நேற்று ரேட்டை கம்பேர் பண்ணும்போது 22 கேரட் ஒரு கிராம் 0.50% டிக்ரீஸ் ஆயிருக்கு, 24 கேரட் ஒரு கிராம் 0.70% டிக்ரீஸ் ஆயிருக்கு. Thanks for watching.